அமெரிக்காவில் பரவி வரும் கலவரம் மற்றும் வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்த ராணுவத்தை பயன்படுத்தும் நிலை ஏற்படும் என்று அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்காவில் கருப்பின வாலிபர் ஒருவர் காவல்துறையினரின் தாக்குதலால் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவத்தை தொடர்ந்து அங்கு சுமார் இருபத்தைந்து நகரங்களில் கடும் வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்து வருகின்றன கலவரத்தில் ஈடுபடுபவர்களை காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் ரப்பர் தோட்டாக்களை பயன்படுத்தியும் கலைத்து வருகின்றனர் இருப்பினும் அங்கு இன்னும் கலவரம் கட்டுக்குள் வரவில்லை பல இடங்களில் கடைகளை சூறையாடும் சம்பவங்கள் நிகழ்ந்து வருகின்றன வெள்ளை மாளிகைக்கு முன்பும் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன கலவரம் மேலும் பரவாமல் இருக்க ராணுவத்தை ஈடுபடுத்த நேரிடும் என்று அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அதிபரின் அதிகாரம் பயன்படுத்தப்படும் என்றும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் தொடர்ந்து ஏற்பட்டு வரும் கலவரங்களால் அமெரிக்க நகரங்களில் பதற்றமான சூழ்நிலை காணப்படுகிறது ஏற்கனவே கொரோனா தொற்று பிரச்சனையால் பெரும் பாதிப்புகளை அமெரிக்கா சந்தித்து வரும் நிலையில் இந்த கலவர பிரச்சனையும் அங்கு பெரும் சவாலான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது